அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் இளந்தம் பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, இளந்தம் பழத்தில் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய உடல் அழகாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிகளை வந்து ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், ஜிம்முக்கு போவோம், பாடி மசாஜ் பண்ணுவோம், பியூட்டி பார்லருக்கு போவோம். அந்த வகையில் நம்ம ஆரோக்கியமான உணவும் நம்ம எடுத்துப்போம். நம்ம சாப்பிட்ற உணவானது ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். ஆரோக்கியத்திற்கு தேவையான காய்கறிகள் சாப்பிட்றது உடலுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது பழங்கள் நம்ம சாப்பிட்றது. ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் வைட்டமின்களும் அடங்கியிருக்கு. பழங்களை அதிகமான அளவு விலை கொடுத்து வாங்குகிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஆனால் ஒரு சில பழங்கள் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு சில பழங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் இந்த இளந்தம்பழம். இந்த இளந்தம்பழத்தில் என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இளந்தம்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதை வந்து சாப்பிட்றதில்ல. அதுபோல் தவிர்க்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் இந்த இளந்தம்பழம். அப்படி கிடைக்கிற ஒரு சில பழங்களில் எண்ணற்ற பல நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. இந்த நன்மைகள் நமக்கு தெரியாததுனால தான் ஒரு சில பழங்கள் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, ஆனால் அதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நன்மைகள் நமக்கு தெரியாததுனால நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம தவிர்க்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் இந்த இளந்தம்பழம். இன்றைய காலகட்டத்தில் இந்த பழத்தை வந்து மறந்தே போயிட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பழம் கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் இளந்தம்பழம் வச்சு நம்ம வைக்கிறது சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வாங்கியும் சாப்பிட்ருக்கோம். இந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் இந்த பழம் இருக்கும். இளந்தம்பழத்தில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று காட்டு இளந்தை, ஒன்று நாட்டு இளந்தை. இந்த இரண்டுலையுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த இளந்தம்பழத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துடைய, அதாவது இளந்த மரத்துடைய பட்டை, இலை, வேர், துளிர் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். இளந்தம்பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B3, வைட்டமின் B6, மவுச்சத்துக்கள், கால்சியம், தாமிரம், தாதுப்புக்கள், இரும்புச்சத்து, மேங்கனீஸ் மற்றும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் போன்ற எல்லா சத்துக்களுமே இந்த இளந்தம்பழத்தில் அடங்கியிருக்கு. ஆவரேஜாக 100 கிராம் இளந்தம்பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கலோரிகள் 75% இருக்குது, மவுச்சத்து 17% இருக்குது, புரோட்டீன் 0.8% இருக்குது.